கடந்த நான்காம் திகதி இந்த அவையிலே நீதியமைச்சர் கௌரவ விஜயதாச ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய உத்தியோகபூர்வமான அமைச்சரவை நிலைப்பாடுகளை அறிவிக்கின்ற அவருடைய உரையிலே கூறிய கருத்துக்கள் என்னையும் என்னுடைய கட்சியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மீதும் சேறுபூசுகின்ற விதமாகவும் உண்மைக்கு புறம்பானதாகவும் ஒரு அப்பட்டமான பொய்களை கூறுவதாகவும் அமைந்திருக்கின்றது அது தனிப்பட்ட ரீதியிலே எங்களுக்கு மிக பெரும் அவதூறை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது அந்த வகையிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நான் பல்கலைக்கழகத்தில் கல்விகேற்ற காலப்பகுதியில் மாநகர இருந்து பல ஆயிரக்கணக்கானவர்களுடைய படுகொலைக்கு நான் காரணமாக இருந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு ஆதாரமற்ற அப்பட்டமான பொய்யொன்றை கூறி என் மீது சிங்கள மக்கள் வெறுப்படையக்கூடிய விதமாக ஒரு பொய்யான கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதன் மூலமாக இந்த சபையை மிக தவறாக வழிநடத்தி இருக்கிறார் சிங்கள மக்களை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமான நாட்டு மக்களையும் மிக தவறாக வழிநடத்தி இருக்கின்றார் ஒரு அமைச்சராக ஒரு நீதி த துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராக ஆதாரமற்ற பொய்க் குற்றச்சாட்டுக்களை அவர் முன்வைத்ததை நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றேன் அவர் பகிரங்கமாக இந்த தவறான செயல்பாட்டிற்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் கடந்த வாரம் வடக்கு கிழக்கு முழுவதும் தமிழ் மக்கள் தங்களுடைய உறவுகளை நினைவு கூறுகின்ற நினைவேந்தல் நிகழ்வுகளிலே அதற்காக தயாராகி கொண்டிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த நினைவேந்தலை நிறுத்துவதற்கு அரசு திரைமறைவிலே நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருந்தது சர்வதேச மட்டத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இதே நீதியமைச்சரும் கடந்த காலங்களிலே தாங்கள் இந்த நினைவேந்தல்களை நடத்துவதற்கு தாங்கள் முழு சுதந்திரங்களை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள் உலக நாடுகளிடமிருந்து நிதியுதவிகளையும் ஏனைய உதவிகளையும் பெற்றுக்கொள்வதற்காக இங்கே மனித உரிமைகள் பிணப்படுவதாகவும் தமிழர்களுடைய சகல உரிமைகளும் மதிக்கப்படுவதாகவும் காட்டிக்கொண்டு மறுபுறத்திலே தமிழர்களை முழுமையாக ஒடுக்குகின்ற ஒரு செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக அந்த நினைவேந்தல் நிகழ்வு ஏழாம் தேதி நடைபெறுவதை தடுப்பதற்கு கிழக்கு மாகாணம் முழுவதிலும் பொலிசாரை பயன்படுத்தி மிகப்பெரும் அச்சுறுத்தல்களும் அட்டூழியங்களும் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்திலே கிழக்கு மாகாணத்திலிருந்து மக்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு அங்கே வருமாறும் போலீசாருடைய நீதிமன்றங்கள் அனுமதித்திருக்கின்ற போதும் கிழக்கு மாகாணத்திலே மூதூர் நீதிமன்றம் தவிர ஏனைய நீதிமன்றங்கள் அனைத்தும் அந்த நினைவேந்தல்களை செய்வதற்கான உரித்து இருக்கிறது என்ற அடிப்படையிலே நினைவேந்தல்களை செய்ய முடியும் என்று சொல்லி கட்டளைகளை வழங்கியிருந்த நிலையில் அந்த கட்டளைகளுக்கு மதிப்பளிக்காமல் போலீசார் அராஜகமான முறையிலே அந்த நினைவேந்தல்களை குழப்புவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது பொதுமக்கள் தொடர்பு கொண்டு எங்களை அங்கு வருமாறு கேட்டுக்கொண்ட அடிப்படையிலே நாங்கள் கிழக்கு மாகாணத்திற்கு சென்றிருந்தோம் அந்த வகையில் எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அம்பாறை மாவட்டத்தில் கஞ்சிக்குடிச்சாறு பகுதிக்கும் நான் மட்டக்களப்பு மாவட்டத்திலே திறவை பகுதிக்கும் சென்றிருந்தோம் அதன் காரணமாக மட்டக்களப்பு கிழக்கு மாகாணத்திலே அந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் போலீசாரினால் திட்டமிட்டு குழப்பப்பட்ட செயல்பாடுகள் மிக அது பட்ட பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழல் ஒன்று உருவாகியிருந்தது இருந்தது நாங்கள் அங்கே சென்றிருக்காவிட்டால் போலீசாருடைய அச்சுறுத்தல்கள் காரணமாக மக்கள் அந்த நினைவேந்தலை செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும் அந்த இடத்திலே நீங்கள் சொல்லியிருக்க முடியும் மக்களுக்கு அதில் அக்கறை இல்லை மக்கள் அதையெல்லாம் மறந்துவிட்டார்கள் என்று ஆனால் ஒரு உச்சபட்சமாக பயங்கரவாத தடை திட்டத்தை பயன்படுத்தி மக்களை அச்சுறுத்தி துப்பாக்கி முனையிலே தான் அந்த நினைவேந்தல்களை தடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது இவ்வாறு நாங்கள் அங்கே சென்று அந்த மக்களுடைய இந்த அரசியலமைப்பு இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சொல்லுகின்ற அவர்களுடைய அடிப்படை உரிமைகளில் ஒன்றான அந்த நினைவேந்தல் உரிமையை கூட்டு நினைவேந்தல் உரிமையை அவர்கள் அனுஷ்டிப்பதற்குரிய வழிவகைகளை ஏற்ப போலீசாருடைய தடைகளை சுட்டிக்காட்டி போலீசார் இடையூறு செய்யக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டி மக்களோடு நின்று நாங்கள் அந்த காரியங்களை செய்ததன் காரணமாக போலீசாருடைய அட்டூழியங்கள் அடக்குமுறைகள் வெளிவந்திருந்த ஒரு சூழலிலே இந்த அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரல் இரட்டை முகம் அம்பலமாகி இருந்த நிலைமையிலே அதை சகித்து முடியாத நிலைமையில் அரசினுடைய தவறுகளை மூடி மறைப்பதற்காக போலீசுடைய பயங்கரவாத செயல்பாடுகளை மறைப்பதற்காக பயங்கரவாத தடை சட்டத்தை தாங்கள் சாதாரணமாக பொதுமக்களுக்கு எதிராக பயன்படுத்த மாட்டோம் என்று சர்வதேச மத்திற்கு கொடுத்த வாக்குறுதிகளை மீறி பயங்கரவாத தடைச்சட்டம் தமிழர்கள் மீது பாய்ந்திருப்பதை மறைப்பதற்காக எங்களுடைய கட்சி தலைவர் இந்த அவையிலே அங்கே நடைபெற்ற அந்த அட்டூழியங்களை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தியதை சகித்துக் கொள்ள முடியாத நிலைமையிலே நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அவர்கள் இந்த இடத்திலே அப்பட்டமான பொய்களை எதிராகவும் என்னுடைய தலைவருக்கு எதிராகவும் பதிவு செய்திருக்கின்றார் இந்த கருத்துக்களை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் நாங்கள் அந்த நீதியமைச்சரிடம் மட்டுமல்ல இந்த அவையிலே ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவரிடமும் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்ற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் தயவு செய்து இந்த நாட்டிலே இந்த சிங்கள பௌத்த மேலாதிக்க போக்கின் காரணமாகத்தான் இந்த நாட்டிலே தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தினார்கள் அந்த யுத்த அந்த ஆயுத போராட்டம் இந்த தீவிலே மிகப்பெரிய ஒரு ரத்த ஆறு உருவாகுவதற்கு உங்களுடைய இனவாத போக்குகள் தான் காரணமாக இருந்தது அந்த போராட்டம் ஒரு நியாயமான

கொடுப்பது தவறா தமிழ் தேச உரிமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு தீர்வு வேண்டும் என்று கோருவது தவறா எங்கள் மீது இனப்படுகொலை செய்த இராணுவத்துக்கு எதிராக ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கேட்பது தவறா இந்த இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தயவு செய்து சிங்கள மக்களுக்கு பொய் சொல்லாதீர்கள் சிங்கள மக்களுக்கு உண்மைகளை சொல்லுங்கள் நாங்கள் இந்த மன்றத்திலே வந்து பிரிவினை பற்றி பேசவில்லை நாங்கள் இந்த நாட்டிலே சிங்கள மக்களோடு ஐக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒட்டியாட்சியை ஒளியுங்கள் சமஸ்தியை கொண்டு வாருங்கள் என்று கோருகின்றோம் நான் கௌரவ பிரதிசமானிடம் நான் கேட்க விரும்புகின்றேன் நான் பல்கலைக்கழக மாணவனாக இருந்த பொழுது இத்தாவில் பகுதியில் இருந்த முடிக்கிறேன் தயசே நேரம் கொடுங்கள்

நிமிடம் கொடுங்கள் அந்த கொடிய யுத்த சூழலில் கூட பல்கலைக்கழகம் அந்த மிக மோசமான படுகொலைகளை ராணுவம் அரங்கேற்றிக் கொண்டிருந்த போது பல்கலைக்கழக மாணவருக்கு கூட